அறம்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த மோதல்ல அந்த போர்ல நம்ம பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப என்ன மாதிரியான அப்டேட்கள்லாம் வந்துட்டு இருக்கு? கூடுதலா என்ன தகவல்னா, இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து ஒரு குற்றச்சாட்டு, அது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, இந்த அக்டோபர் 7 அந்த தாக்குதலுக்கு UNRWA, அது வந்து ஒரு ரிலீஃப் வெல்ஃபேர் ஏஜென்சி UNோடது, அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அமாஸுக்கு வந்து இந்த ஏஜென்சி ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சு விட்டாங்க எல்லாருமே. அது ICJவாக இருந்தாலும் சரி, ICJயில் ஒரு டெம்பரரியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க, அந்த செய்தியும் நம்ம பின்னாடி சொல்கிறோம். ஐநா சபையில் ஏற்கனவே பல முறை கூட்டங்கள் நடத்தப்பட்டாலும் பெரும்பான்மையானவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. ஆனால் அந்த தீர்மானங்கள் நிறைவேறாமல் போனதுக்கு முக்கிய காரணம் வந்து அமெரிக்கா உள்ளே புகுந்து அதோடய வீட்டோ பவர். அவங்க வீட்டோ பவர்னால் எல்லாருமே வந்து அதை எதிர்த்தா கூட இல்லை அது சரிதான் அப்படின்னு இவங்க போய் சொல்லிட முடியும். அந்த வீட்டோ பவர் வந்ததுன்னா அந்த தீர்மானத்தை கேன்சல் பண்ணிடலாம். அப்படி தான் ஒவ்வொரு தடவையும் ஐநா சபையில் வந்து இந்த பல்வேறு தீர்மானங்களை பல்வேறு நாடுகள் கொண்டு வந்தாலும் லாஸ்ட் மினிட்ல அமெரிக்கா வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அதை காலி பண்ணி விட்டுறது. ஜனநாயகமாக ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஒரு டீம் இருக்காங்க. ஆமாம், அதாவது ஒரு குறிப்பிட்ட சில இந்த நேட்டோ நாடுகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே இந்த வீட்டோ பவர் உண்டு. அப்போ அந்த வீட்டோ பவரில் அவங்க என்ன பண்ணலான்னா, இது வந்து சரியில்லை, பண்ணையாக இருக்குது, இடைஞ்சலாக இருக்குது, அதனால் இதை ஒத்துக்க முடியாதுப்பா, தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டுருலாம். ஐநா சபையில் இந்த 120 நாளாக நெருங்கிடுச்சு இந்த சண்டை தொடங்கி. இது இந்த 120 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10 தடவை பல்வேறு தீர்மானங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த கடந்த 120 நாட்களில் பார்த்தோம்னா சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. எல்லா தீர்மானங்களுமே வீட்டோ பவர் மூலமாகத்தான் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து அமெரிக்கா மட்டும்தான் பண்ணுமா அப்படின்லாம் அப்படிலாம் ஒன்று கிடையாது, ரஷ்யாவும் பண்ணுவாங்க. சரியா, ரஷ்யாவுக்கும் வீட்டோ பவர் இருக்குது. இப்போ உக்ரைனுக்கு எதிராக யூஎனில் வந்து தீர்மானம் கொண்டு வந்தப்போ ரஷ்யா வீட்டோ பவரை வச்சு காலி பண்ணி விட்ருவோம். ஸோ இது வந்து இந்த வளர்ந்த நாடுகள் இந்த தாதா வேலை பண்ணுறதுக்கு இந்த வீட்டோ பவர் எப்போவுமே யூஸாக இருக்குது. இது ஒரு புறம். இதன் மூலமாக ஐநா சபை மேலேயே இஸ்ரேல் வந்து ஏற்கனவே காண்டில் தான் இருக்காங்க. உங்களாக நம்மளை எப்படியாவது நம்ம அண்ணா மட்டும் இல்லைன்னா நம்மளை இதுக்குள்ளே சோழிய முடிச்சிருவாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்ற கடுப்பில் தான் இந்த குற்றச்சாட்டு, இந்த UNRWA இது மேலே குற்றச்சாட்டு வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 12 பேரை சொல்லியிருக்காங்க. இந்த 12 பேரில் 9 பேர் வந்து டீச்சர் வேலை பார்க்குறவங்க. இவங்க எல்லாருமே வந்து ஹமாஸுக்கு வேலை செய்கிறாங்க. அதாவது லேசு மாசாக குற்றச்சாட்டு சொன்னால் பரவாயில்ல, நேராகவே இவங்க ஹமாஸுக்கு தான் வேலை செய்கிறாங்க. அந்த அக்டோபர் 7 அட்டாக்குக்கு உதவி செஞ்சாங்கன்னே சொல்கிறாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க. இது வந்து கடைசியில் அப்போ அக்டோபர் 7 இவங்க தான் உதவி செஞ்சாங்கன்னா உங்கள் மொசாத் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்றதுன்னு நம்ம கேள்வி. அது இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறோம்ல. எப்போது 120 நாள் கழித்து சொல்கிறீங்களா? மொசாத் வந்து ஒரு மொக்கை ஏஜென்சி, அது இவ்வளோ நாள் வெளியே தெரியாமல் இருந்தது, இப்போ பளிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க வந்து எல்லா இடங்கள்லையும் இந்த வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு இடம் ரெண்டு இடம்லாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் கெனடி சுட்டுக் கொல்லப்பட்டது, அப்ரஹாம் லிங்கன் சுட்டுக் கொல்லப்பட்டது, ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி கூட மொசாட் இருக்குது அப்படின்னு ஒரு சில செய்திகள் உண்டு. எல்லாம் உறுதி செய்யப்படாத செய்திகள்ன்றது தான் பிரச்சனையே. ஏன்னா 100% உறுதி செய்யப்பட்ட செய்தியாக இருந்தால் அடித்து சொல்லிடலாம். ஆனால் இந்த மாதிரி உளவு அமைப்புகள் செய்யும்போது அந்த வேலைகள் வந்து கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, கோஹன், எலி கோஹன் அப்படின்னு பேர். அவங்க ஒருத்தன் வந்து என்ன பண்ணாங்கன்னா மொசாத்லேருந்து ட்ரைனிங் எடுத்து அர்ஜென்டினா போய் அர்ஜென்டினாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி ஒரு செட்டப்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அர்ஜென்டினாவிலேருந்து அவர் வந்து சிரியாவுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண வரதாகும். அது இவருக்கும் இஸ்ரேலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவர் அர்ஜென்டினாவில் ஒரு பிஸ்னஸ் மேனு, அவர் வந்து முஸ்லீமு, அவன் பேர் வந்து கமில்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பேர் கமில், கமில்னு ஒரு பேரை மாற்றிக்கிட்டு அவனோட ஒரிஜினல் பேர் எலி கோஹன்னு பேர். அங்கே பேரை மாற்றிக்கிட்டு அங்கேருந்து திருப்பி சிரியாவுக்கு வந்து சிரியாவில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி பாலிடிக்ஸ்குள்ளே நுழைஞ்சு சிரியாவில் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவே ஆகிட்டான். இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் சிரியாவில் என்ன பண்ணாங்க, ஒரு
சிரிய நாட்டு படைகள் இருக்கும்ல, அந்த படைகள் தங்குறதுக்காக நான் மரங்கள் நட்டு வைக்கிறேன் அப்படின்னு பல இடங்களில் மரத்தை நட்டு வச்சான். மரத்தை நட்டு வச்சு இங்கேருந்து இஸ்ரேலுக்கு தகவல் அனுப்பிச்சிருது. மரம் நட்டுற இடத்துலலாம் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, ஏன்னா மொத்தமாக பாலைவனமாக இருக்கும்ல, பாலைவனத்தில் படைகள் எங்கே வருதுன்னு தெரியாது. இப்போ மரம் நட்டு வச்சா அந்த மரம் நட்டு இருக்கிற இடத்துல சோல்ஜர்ஸ் ரெஸ்ட் எடுப்பாங்க. நீ எங்கெல்லாம் மரம் இருக்கோ மரத்தை கணக்கு பண்ணி அடிச்சுனா ஒவ்வொரு மரத்தடியிலையும் ஒரு 10 பேர் 20 பேர் காலியாகும். இந்த மாதிரிலாம் செய்திகள்லாம் அனுப்புறது, இந்த மாதிரி அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே பூந்து அந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சவராகிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் செய்கிறது. இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க மொசாத் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த 12 பேர் ஐநாவின் ஐநாவில் வேலை பார்க்குறவங்க அவங்கள வந்து என்ன சொல்கிறது, ஹமாஸோட நேரடியாக தொடர்பு உள்ளவர்கள், ஹமாஸுக்கு தான் உதவி செய்தார்கள், அவர்கள் உதவியோடு தான் இந்த 200+ பேர் பிணை கைதிகளாக முதல்ல கூட்டு போனாங்களே, அவங்களெல்லாம் கைதிகளாக பிடிக்கிறதுக்கே இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஐநா சபையின் தலைவர் வந்து, அவர் பேர் குட்ரோஷின்னு நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணிட்டார், இந்த 12 பேரையும் முதல் வேலையாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு என்கொயரி பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இதன் மூலமாக நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தி என்னென்னா, ஐநா சபையில் கூட பிடிச்சி நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு இவனுங்க வந்து எல்லா பக்கமும் ஆளுங்களை செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அமெரிக்காவே வந்து எதனால் இவர்கள் இவங்கக்கிட்ட அதிகமாக மோத முடியல அப்படின்னு சொன்னால், உள்ளே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 13 பேருக்கு மேலே எல்லாருமே யூதர்கள். ஆனால் அவங்க பல பேர் வந்து வேறு வேறு நாட்டை சேர்ந்தவர்கள்ன்ற மாதிரி செய்திகளை பார்த்து, அது இஸ்ரேல்லையே இருக்கிறவங்க, இஸ்ரேல்லையே இருக்கிறவங்கன்னு எடுத்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஆரிஜின் கண்ட்ரி போலண்டு, இந்த கேலண்ட் இருக்கார் மினிஸ்டர், வார் மினிஸ்டர், அவரும் போலண்டு. இப்படி சிலர் சோவியத்தில் இருக்கிறவங்க வந்தவங்க, இப்படி பல பேர் இவர்கள் யாருமே இங்கே இருந்தவங்களே கிடையாது. முதல்ல யூதர்களில் ஒரிஜினல் யூதர்கள் வேறு, அது போக கருப்பின யூதர்கள் வேறு இருக்காங்க. அந்த கருப்பின யூதர்களை இவங்க சேர்த்துக்க மாட்டாங்க, இவர்கள்லாம் ஐரோப்பிய யூதர்கள், சரியா, ஐரோப்பிய கலப்பில் வந்த யூதர்கள். ஒரிஜினல் யூதர்கள் வந்து அவங்க வந்து ஜியானிஸ்ட் கிடையாது. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ பாவண்டா காசா மக்கள், அவங்கள விட்டுருங்கடான்னு இருக்காங்க. இவர்கள் இந்த மாதிரி குடியேறியவர்கள் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இவர்களின் செயல் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டு மொத்தமாக இந்த இஸ்லாமிய நாடுகளை முழுவதுமாக ஒழிச்சு கட்டணும். இது இன்னைக்கு நேற்று நடக்கலை, முகமது நபி காலத்திலே நடந்திருக்கு. முகமது நபி காலத்திலேயே குரேஷின்னு சொல்லி அந்த மெக்காவாசிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் போய் அவரை கொண்டுட்டு வாங்க, யார் முகமது நபியை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னா, இயேசுவை வந்து இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மெசையாவாகவோ அந்த மோஷியா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஹீப்ரூ மொழியில், மெசையா அப்படின்றத மோஷியா அப்படிம்பாங்க, அந்த மோஷியாவாக இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் முகமது நபி ஏற்றுக்கொண்டார். முகமது நபி என்ன சொன்னார், ஈசா நபி எனக்கு முந்தைய நபி அப்படின்னு அவர் ஏற்றுக்கிட்டார். அது ஏற்றுக்கிட்டாருன்றது அந்த கோபத்திலே தான் இவங்க இஸ்லாமியர்கள் மேலே இவ்வளோ வன்முறையை திணிப்பது. இதில் இன்னொரு காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய இருக்கிற காமெடியிலே பெரிய காமெடி என்னென்னா, ஜீசஸை ஒரு மெசையாவாக ஏற்றுக்கிட்டவர் முகமது நபி, ஆனால் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன யூதர்களை தான் கிறிஸ்தவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஐரணின்னு சொல்லலாம், இதை காமெடின்னு சொல்லக்கூடாது, இது ஒரு ஐரணி. ஐரணிக்கு தமிழில் எனக்கு தெரில, முரண்பாடுன்னு சொல்லலாமா, அப்படி கூட சொல்ல முடியாது, ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறது தான் ஐரணின்னு சொல்லலாம். எந்த இயேசுவை வந்து மகள் அப்படின்னு சொல்கிறானோ அந்த யூதர், எதற்காக அந்த வார்த்தையை நான் தமிழில் பயன்படுத்துகிறேன்னா, ஆங்கிலத்தில் சொன்னோம்னா அதோட வலி புரியாது. ஏன்னா பெரியார் வந்து இதை மேடையில் ஓப்பனாகவே சொல்லுவார், ஏன் சொல்லும்போது தான் உனக்கு அந்த வலி தெரியும். உன்னை வந்து வப்பாட்டி மகன் சொல்கிறான் அப்படி அப்படின்னு சொன்னால் கூட அதோட வலி என்னன்னு புரியாது. விபச்சாரியின் மகன் அப்படி சொன்னால் கூட புரியாது, பெரியாளின் மகன் அப்படின்னு இயேசுவை சொல்லக்கூடிய யூதர்களுக்கு கிறிஸ்தவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பேசினாலும் நீங்கள் வந்து பைபிளை படிச்சுட்டு பேசுங்க, பைபிளை படிக்காமல் பேசாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பைபிளில் வந்து இயேசுவை பற்றியே கிடையாது. அதாவது யாரோட பைபிளில், யூதர்களின் பைபிளில், யூதர்களின் பைபிள்னு சொல்லக்கூடிய அந்த தோரா புத்தகத்தில் எங்கேயுமே வந்து இவரை வந்து இயேசுவை பற்றிலாம் எதுவும் வராது. புதிய ஏற்பாட்டில் தான் இயேசுவை பற்றி வரும்,
சரியா? பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி எதுவுமே கிடையாது. இயேசுவுக்கு முன்னாடி உள்ள கதைகள் மட்டும்தான் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு மட்டும்தான் வந்து இந்த நாலு சுவிசேஷங்கள், மற்ற புத்தகங்கள், மற்றதெல்லாம் சேர்த்து அதில் இயேசுவை நடவடிக்கைகள் அதெல்லாம் வரிசையாக இருக்கு. அப்புறம் பின்னாடி வர்றது, அப்புறம் சவுல் எழுதிய கடிதங்கள் எல்லாமே வரும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் வந்து எதுவுமே கிடையாது. அதனால அவங்க வந்து இப்போ யூதர்கள் பழைய ஏற்பாடை மட்டும்தான் எடுத்துப்பாங்களே தவிர, எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் நகரத்தில் அந்த செவர் இருக்கா, செவருக்கு பக்கத்தில் அல்லக்ஸா மசூதியும் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சும் இருக்குது. சரியா? அந்த கிறிஸ்டியன் சர்ச்சை கடந்து போகும்போது யூதர்கள் காரி துப்பிட்டு தான் போவாங்க, அது ஒரு மத கடமையாக. அந்த மசூ அந்த அந்த சர்ச்சை மெயின்டைன் பண்ணக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா ஒரு இஸ்லாமியர்கிட்ட இருக்குது. அவர் தான் சாவியெல்லாம் வச்சுருப்பார். அந்த சர்ச்சை பூட்டுறதுக்கப்ப பூட்டினா சாவி அவர் கையில் தான் இருக்கும். அது வந்து சாலமன் கட்டின தேவாலயமா? அது அந்த செவரு சாலமன் கட்டினது கிடையாது. சாலமன் கட்டினது மொத்தமாக இடிச்சிட்டாங்க. இது ரெண்டாவது வாட்டி கட்டின கோயில். ரெண்டாவதுன்னா டாரியஸ் மன்னராக பேபிலோனில் இருக்கும்போது, பாரசீக மன்னர் டாரியஸாக இருக்கும்போது அப்போ தான் அவர் வந்து அனுமதி கொடுத்து கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்கிறார். அதுவும் எப்படி கட்ட சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட ஒரு வேலை பார்க்குறான் ஒருத்தன், ஒரு யூதர். என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னா கப் பேரர் அப்படிம்பாங்க. கப் பேரர்னா நல்லா இருக்குல்ல சார், கப்பெல்லாம் தூக்கிட்டு வர இருப்பில் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. என்னென்னா ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் எல்லா சாப்பாடையும் இவர் சாப்பிட்ணும். ராஜா ஒரு மணிக்கு சாப்பிடுவாருன்னா இவர் 12 மணிக்காக எல்லாத்தையும் சாப்பிட்ணும். சாப்பிட்டு அந்த ரூமில் வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க, யாரும் உள்ளே வர முடியாது. சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த கப் பேரர் வந்து எல்லா சாப்பாடையும் எடுத்து சாப்பிட்ணும். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவர் அந்த ரூம்லேயே உட்காந்துருக்கணும். ரூமை லாக் பண்ணி இது காவல் போட்டுருவாங்க, வேறு யாரும் வர முடியாது. அப்புறம் ராஜா வருவார். ஒரு மணி நேரம் ஆகி இவருக்கு ஒன்றும் ஆகலை, என்ன தான் அவர் சாப்பிடுவார். இவர் வந்து எல்லா ராஜாவும் வச்சுருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி கப் பேரராக இருந்தவர் ரொம்ப வருஷமாக கப் பேரராகவே இருந்துரு. நான் ஊருக்கு போகிறேயா, எங்கள் ஊரில் கோயில் கட்டணும், கொஞ்சம் பார்த்து செய்வீங்க அப்படின்னு தான் சரின்னு காசை கொடுத்து போய் கேட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்றாரு. அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் அது. வந்து பிற்காலத்தில் இடிக்கப்பட்டு விட்டது. இடிக்கப்பட்டு அந்த ஒத்த செவர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. சரியா? ஆனால் சர்ச்சும் இருக்குது, மசூதியும் இருக்குது. இந்த சர்ச்சை தாண்டி போகக்கூடிய நேரங்களில் யூதர்கள் ஒவ்வொரு முறையும் துப்பிட்டு போவாங்க. துப்பிட்டு போகிறதுனா என்ன அர்த்தம்? இது வந்து மகன் இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லி தான் துப்பிட்டு போகிறது. ஆனால் முட்டாள் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இயேசுவை ஒரு நபியாக, அதாவது கடவுளின் தூதராக ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள், எல்லா இஸ்லாமியர்களையும் கேளுங்க, அவங்க ஏற்றுப்பாங்க. ஆமாம், அவங்க சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணுறதில்லை அவ்வளோதான். ஆனால் ஜீசஸை நபிகளில் ஒருத்தராக தான் ஏற்றுக்கிறாங்க. அந்த இஸ்லாமியர்களை மீது வெறுப்பை கொண்டு, வெறுப்பை உமிழ்ந்து கொண்டு, நீங்கள் தேவகுமார்னு சொல்லக்கூடிய இயேசுவை மகன் சொல்லக்கூடிய யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் குடும்பங்கள் நடக்குது ஒரு பக்கம்னு வச்சுக்கிட்டிங்கனாலும், அந்த ஃபோட்டோஸை காட்டுங்க, பார்த்தா அது வந்து நம்ம பிள்ளையாக இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம குழந்தை அது மாதிரி தரையில் ரோட்டில் படுத்திருந்தா, அதுவும் ரோட்டில் படுத்திருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பிளாஸ்டிக்கில் டென்ட் மாதிரி போட்டு படுத்திருக்காங்க, அது கால் பக்கத்தில் தண்ணி ஓடிட்டுருக்குது, மழை தண்ணி. கிட்டத்தட்ட சேரில் தான் பார்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த சேரில் தான் படுத்திருக்காங்க. ஆனால் தூங்கி தான் ஆகணும், தூங்காமலும் இருக்க முடியாது. அப்போ அதை பார்க்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு வரக்கூடிய ரத்த கண்ணீர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்மளே வந்து நம்ம குழந்தைங்கள வந்து வெளியூர் எங்கேயா கூட்டு போகும்போது நடுவில் ஒரு பஸ் டிரான்சிட் ஆக வேண்டியிருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் போகணும் அப்படின்ற மாதிரி முன்னாடிலாம் இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி அதிகமாக கிடையாது. எல்லாமே எல்லா ஊருக்கும் நேராக பஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் இல்லை ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பாருங்கள், அந்த ட்ரெயினுக்காக காத்திருக்கும்போது அந்த குழந்தைங்க தரையில் படுத்து தூங்கும்போது அந்த அம்மா அப்பாக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நம்ம பிள்ளை இப்படி ரோட்டில் படுக்க வச்சுருக்கோமேன்னு. அந்த ஒரு ராத்திரிக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, டெய்லியாக அங்கே தான் அப்படி தான் படுத்துருக்குறாங்கன்னா, அந்த பெற்றோரின் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இது ஒரு புறமாக இருந்தாலும், இடிக்கப்படாத வீடுகள் இருக்குல்ல, பாலஸ்தீனர்களின் இடிக்கப்படாத வீடுகள், அந்த வீடுகளின் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, ஷங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று லாரியில் கொண்டாந்து அடிக்கிறாங்க. இந்த ஷங்க் வாட்டர்னா என்னென்னா, அது ஒரு கெமிக்கல் கலந்த தண்ணி. அதை வந்து தண்ணியில் கலந்துட்டோம்னா அது வந்து அடிக்கிற ஒரு கெட்ட நாத்தம் பார்த்தினா சொல்ல முடியாது, அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு வாசனையாக இருக்கும்னே சொல்ல முடியாது, அப்படி ஒரு கெட்ட நாத்தம் அடிக்கும். அந்த தண்ணியை கொண்டாந்து இந்த வீடுகள் மேலெல்லாம் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் கொரோனாவில் வந்து இந்த இதெல்லாம் அடித்தாங்கல்ல, இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அடித்தாங்களே, அது மாதிரி இந்த வீட்டு செவத்து மேலே பூரா அடிச்சுட்டு போகிறாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். அது என்னென்னா, அந்த வீட்டுக்குள்ளேயும் அவனால் குடியிருக்க முடியாது, வீடு இருக்குன்னு உள்ளே தூங்கிட முடியாது,
இப்போ 24 hours ஒரு கெட்ட நாத்தம் அடிச்சுட்டு தான் எப்படி இருக்கும், வெளியே போனா கொண்டுறான்னு சொல்லிட்டு தான் வீட்டு உள்ளே இருக்கான். நீ வீட்டு உள்ள இருந்தா அவனை வெளியே கொண்டு வந்து கொல்றதுக்காக கூட தான் இந்த வேலை எனக்கு. அதாவது மனிதாபிமான மற்ற செயல்களை மட்டுமே தொடர்ந்து இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது. அதாவது நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு. நீங்க தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்றோமா பயங்கரவாதிக்கு சப்போர்ட் பண்றோமான்றதெல்லாம் கேள்வி கிடையாது. அப்பாவி பொதுமக்களின் குரலாக நமது குரல் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மக்கள் இவ்வளவு அல்லலுக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க, இதே மாதிரியான கஷ்டத்துக்கு இஸ்ரேல் மக்கள் ஆளாகவில்லை அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். பல முக்கியமான செய்திகளை வந்து அரங்கத்திற்கு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.